ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடந்து வருது இருந்தாலும் ஐசிசியின் சில பிளானிங் செஞ்சாலும் கோவிட் நைன்டீனாலும் கடந்த அஞ்சு வருஷத்துல ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போட நடத்த முடியல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என தொடர்ந்து இரண்டு வருடங்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை நடக்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்க இருந்ததுதான் கோவிட் நைன்டீனால யுஏ மற்றும் ஓமான்ல நடந்து டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கும் இந்திய கிரிக்கெட்டிற்கும் இடையேயான உறவுகள் எப்போதும் மறக்க முடியாத நினைவுகள் தான் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் அறிமுகமான டி டுவெண்டி உலகத்திற்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவரை நடந்து முடிந்த உலகக்கோப்பையில் எந்தெந்த அணி கோப்பையை வென்றுள்ளதென்று பார்க்கலாம் ாம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முதல் உலகக்கோப்பை போட்டியில் முதன்முறையாக தோனி தலைமைகள் களமிறங்கிய இந்திய அணி யாருமே எதிர்பாராத வகையில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டி டுவெண்டி உலகக்கோப்பையை போட்டியின் முதல் சாம்பியன் என்ற பட்டத்தை கைப்பற்றி மாபெரும் சாதனை படைத்தது இந்தியா இரண்டாயிரத்தி ஏழு ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் சந்தித்த மிகப்பெரிய தோல்விக்கு பின் கிடைத்த இந்த வெற்றி பெரிதும் கொண்டாடப்பட்டது இந்த தொடரில் சச்சின் கங்குலி டிராவிட் ஆகியோர் இல்லாமல் இளம் இந்திய அணி களம் இறங்கி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த தொடரில் தொடர் ஆட்டநாயகன் விருதாக சஹித் அப்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்னுடன் மேத்யூ ஹைடன் டாப் ரன் ஸ்கோரர் ஆனார் இந்த தொடரில் பதிமூன்று விக்கெட்டுடன் உமர்ஹூல் டாப் விக்கெட் ஆனார் முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவிடம் கோப்பையை பறிகொடுத்த பாகிஸ்தான் அணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது உலகக்கோப்பையில் மீண்டும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியது இந்த முறை இலங்கையுடன் இறுதிப் போட்டி விளையாடிய பாகிஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி முதன் முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை கைப்பற்றியது இந்த தொடரில் தொடர் ஆட்ட நாயகன் விருது திலகரத்தினை தில்சன் பெற்றார் முன்னூத்தி பதினேழு ரன்களுடன் இந்த தொடரிலும் பதிமூன்று விக்கெட்டுடன் உமர் ஹையஸ்ட் விக்கெட் எடுக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடர் நடைபெற்றது இந்த முறை கிரிக்கெட் உலகில் கோலூச்சியில் இருந்த ஆஸ்திரேலியாவும் ஒருமுறை எந்த ஒரு உலகக் உலகக்கோப்பையும் கைப்பற்றாத நிலையில் இருந்த இங்கிலாந்து மோதின ஆஸ்திரேலியா நிர்ணயித்த இலக்கை எட்டிப்பிடித்த இங்கிலாந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதன்முறையாக டி டுவெண்டி கோப்பையை வென்று சாதனை படைத்தது இந்த தொடரின் தொடர் ஆட்டநாயகன் விருதை கெவின் பீட்டர்சன் பெற்றார் முன்னூத்தி இரண்டு ரன்களுடன் மகிழா ஜெயவர்தனே டாப் ரன் ஸ்கோரானார் பதினான்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை இலங்கையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இலங்கையும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் நேருக்கு நேர் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயித்த இலக்கை எட்டிப்பிடிக்காமல் இலங்கை அணி முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இதனால் மேற்கிந்திய தீவுகள் அணி முதன்முறையாக உலகக்கோப்பையை வென்று சாம்பியன்கள் பட்டியலில் இடம்பிடித்தது இந்த தொடரில் தொடர் ஆட்ட நாயகனாக சேன்ட் மார்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்னுடன் சேன் மார்டன் டாப் ரன் ஸ்கோரருமானார் இந்த தொடரில் அஜந்தா மண்டிஸ் பதினைந்து விக்கெட்டுடன் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆனார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வங்கதேசத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி போில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த இந்தியாவும் இலங்கையும் நேருக்கு நேர் இறுதிப் போட்டியும் மோதின இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இலங்கை அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை விழித்து முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த தொடரின் தொடர் ஆட்டநாயகன் விருதாக விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார் விராட் கோலி டாப் ரன் ஸ்கோரருமானார் ஒரு உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடரின் அதிக ரன்னும் அதுதான் பனிரெண்டு விக்கெட்டுடன் அசான் மாலிக் இம்ரான் தாகிர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரை பகிர்ந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன்முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெற்றது ஆனால் இந்த முறை இறுதிப் போட்டியில் ஏற்கனவே சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இங்கிலாந்தும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் மோதின இந்த போட்டியில் சிறப்பாக ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த முறையும் விராட் கோலி தொடர் ஆட்டநாயகம் விருதை வென்றார் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரனுடன் தமீம் இக்மான் டாப் ரன் ஸ்கோரருமான பனிரண்டு விக்கெட்டுடன் முகமது நபி ஐயஸ்ட் விக்கெட் ஏக்கருமானார் இதுவரை ஆறு அணிகள் மட்டுமே டி டுவெண்டி வேர்ல்டு கப் பைனலில் விளையாடியுள்ளனர் இதில் ஸ்ரீலங்கா மூன்று முறை இறுதிப் போட்டியில் விளையாடி ஒரு முறை கோப்பையை வென்றுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் இரண்டு முறை இறுதிப் விளையாடி இரண்டு முறையும் சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை அணிகள் இரண்டு முறை இறுதிப் போட்டியை விளையாடி ஒரு முறை மற்றும் கோப்பையை வென்றுள்ளனர் ஐந்து முறை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியாவுக்கு டி டுவெண்டி கோப்பை இன்னும் கனமாகவே உள்ளது ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி பத்தில் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்துடன் தோற்றுள்ளது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல யார் வின் பண்ணுவா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தரது